நம்ம கிரியேட்டிவிட்டி பிளானட் சேனல்ல நிறைய ஃபன்னி வீடியோஸ் கேம் வீடியோஸ் விலாக்ஸ் அண்ட் நேச்சர் லவ்ஸ்ன்ற நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் இருக்குது. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணிடுங்க. இன்று காணப்போகும் தலைப்பு காம்புகள். மார்பக அழகிற்கு அழகூட்டுவது அதனுடைய காம்புகள்தான். பெண்கள் காம்பு மிக சிறியதாய் இருப்பின் பெரியதாக இருக்கவே இந்நாகரிக உலகத்தில் நினைக்கின்றன. இதற்காகவே பல செயற்கை உபகரணங்களை பிராவிலிருந்து நிப்பின் ஸ்டட் வரை விற்கப்படுகின்றன. இப்காம்புகள் எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி ஒரே விதமாக இல்லாது சிலருக்கு பெரிதாகவும் மற்றும் சிலருக்கு சிறிதாகவும் காணப்படுவது உண்டு. இதைவிட மிக ஆச்சரியமாவது மிக அரிதாக காம்பே இல்லாது மார்பகம் அமையும் என்பதுதான். இதன் காரணம் என்னவென்று அறிவியலாளர்கள் இன்றுவரை அறுதியிட்டு கூற முடியவில்லை. சில சமயம் குழந்தை பருவத்தில் மார்பகம் பெருக்காத நிலையில் அலர்ஜி தோன்றினால் காம்பு சுருங்கி உள்ளிழுக்கப்படுகின்றது. அதன் பிறகு காம்பு அற்ற மாதிரியிலே காட்சியளிக்கும். காம்புகள் உள்ளே இருப்பது கூடாது. குழந்தையாக உள்ள பொழுது உள்ளிழுக்கப்பட்ட காம்பு வயதான பிறகு அவ்விடத்தில் மார்பகத்துடன் வீங்கி வலி உண்டாக வாய்ப்பு உண்டு. மேலும் காம்புகளில் தொற்று ஏற்பட்டு சீழ்கட்டி தோன்றும். இதே பெண்களுக்கு திருமணமாகி குழந்தை பெற்ற பின் தன் குழந்தைக்கே பாலூட்ட நினைக்கும் பொழுது குழந்தை இம்மார்பகத்தில் காம்பு அற்ற நிலையில் வாயை வைத்து பாலை குடிப்பது மிக கடினமான காரியமாகிவிடும். அப்படி குடித்தாலும் தோல் புண்ணாகி உரிந்து தாய்க்கு எரிச்சல் ஏற்படும். அதன் பின் குழந்தைக்கு பாலூட்டுவது என்பது தாய் உண்மையிலேயே ஓர் எரிச்சல் ஊட்டு காரியமாகிவிடும். இந்நிலைக்கு ஆளாவதற்கு முன் பூப்பு பருவம் இப்பெண் அடைந்தவுடன் காம்பு வெளிவர உதவியாக அதனை 3 வாரம் கையினால் தொடர்ந்து இழுத்து வெளியே கொணர முயற்சிக்க வேண்டும். இது தாய்க்கு சேக்கு உடல் நலத்திற்கு சிறந்தது ஆகும். இக்காம்பு நன்றாக இருந்து திடீரென்று மெதுவாக பூப்பு பருவத்திற்கு பின் உள்ளே மறையும் நிலைக்கு சென்றால் அது புற்றுநோய்க்கான காரணமாக இருக்குமா என்று ஆராய்வது அவசியமாகும். ஏனெனில் காம்பில்தான் பால் வடிக்குழாய் முடிவடைகின்றன. இக்குழாயில் புற்று பரவும் நிலையில் அது சுருங்க ஆரம்பிக்கும். அதன் பிறகுதான் காம்பு உள்ளே இழுக்கப்படுகிறது என்பதை நம் நினைவில் கொள்வது அவசியம். சுருங்கக்கூறின் புற்று ஓர் அறிகுறி காம்பு உள்ளிழுக்கப்படுவது என்பதே. பல காம்புகள் ஒற்றை மார்பகம். காம்புகள் பிறவியில் எப்படி இல்லாது காணப்படுமோ அதுபோலவே பல காம்புகளும் பிறவியிலேயே ஏற்படும். இக்காம்புகள் அக்குள் முன் ஆரம்பித்து கீழே தொடை வரையில் காணப்படும்.
இவை விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு பன்றி வரிசையாக பல காம்புகள் உள்ளதை ஒத்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் காம்புகளுடன் மார்பகங்களும் கூட ஆங்கிலத்தில் பால்கோடு என்று குறிப்பிடப்படும் அக்குளிலிருந்து தொடை வரை காணப்படும். அதாவது அக்குள் நெஞ்சு கீழ்வயிறு கவட்டை தொடை புட்டம் ஆகிய இடங்களிலும் மிக அரிதாக காணப்படும். இவற்றால் உடலுக்கு யாதொரும் தீங்கு இல்லை. எனினும் உடல் அழகை மற்ற பெண்களைப் போல் பெற, அதாவது தேவையற்ற மார்பகத்தை ஒட்டு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி சரி செய்தல் சாத்தியமான காரியமாகும். இதற்கு மாறாக அரிதாக ஒரு பக்கம் மட்டும் மார்பகம் காணப்படும். இத்துடன் அப்பக்கங்களிலுள்ள தசை, மார்பு நடு எலும்பு முதலியனவும் இல்லாது காணப்படும். இப்பிறவி கோளாறுக்கு இரையானவர்கள் தங்களை பாதி பெண்ணாகவே கருதுகின்றனர். ஆகவே இவர்களுக்கு குறையை போக்க உடலில் மற்ற பகுதியிலிருந்து மாற்று திசுக்களை அகற்றி புதிய மார்பகம் அமைக்க இக்கால அறுவை மருத்துவத்தால் முடியும் என்பது உண்மையாகும். இவற்றால் போதிய அழகை பெறாத பொழுது செயற்கை மார்பகத்தை சிலிகான் போன்ற பொருட்கள் மூலம் ஒட்டு அறுவை செய்து கொள்வது இக்காலத்தில் சாத்தியமாகும். சில பெண்களுக்கு கண் காம்புகளை சுத்தமாக வைத்து கொள்ளாததால் குழந்தை பிறந்தவுடன் காம்புகளின் பால் கொடுக்கும் பொழுது வெடிப்பு ஏற்படும். சாதாரணமாக இவ்வெடிப்பே மார்பக அலர்ஜிக்கான முன்னோடி என்றால் மிகையாகாது. இதை தடுக்க காம்பை சுற்றி கருவளையம் முதலியவற்றிற்கு கழுவி ஈரமற்ற நிலையில் லனேனின் சிறிதளவு தினமும் தடவ வேண்டும். சில மருத்துவமனைகளில் இதற்கானவே 70 விழுக்காடு எரிசராயத்தை குழந்தை பால் அருந்துவதற்கு முன்னரும் பின்னரும் பயன்படுத்துகின்றனர். இதன் வாசனை குழந்தைக்கு எத்தனை தூரம் பிடிக்கும் என்பது நாம் அறிய முடியாத ஒன்று அல்லவா? மேலும் இவ்வாசனையை பிடித்து விட்டால் தாய்ப்பாசம் போய் சாராயப்பாசம் வந்துவிடக்கூடாது இல்லையா? இவ்வெடிப்பு ஏற்பட்டவுடன் காம்பிற்கு ஓய்வு கொடுக்கும் விதத்தில் குழந்தை பால் குடிப்பதை 2 நாட்களுக்கு நிறுத்தி பாலை மார்பகம் பம்பு மூலம் அகற்றி பின் அப்பாலை குழந்தைக்கு பாட்டில் மூலம் கொடுக்க வேண்டும். காம்பில் உள்ள வெடிப்பு ஆற காம்பை கிருமி நாசினியால் கழுவி நோய் எதிர் உயிர் மருந்து அருந்த குணமாகும். எக்சிமா நோய் போல் புற்றா. எக்சிமா நோய் என்பது தோலில் காரணமறியாத தோல் அலர்ஜியாகும். இந்நோய் மார்பகம் இரண்டிலும் காம்பை சுற்றி அரிப்புடன் பால் சுரக்கும் காலங்களிலே ஏற்படும். இவ்வலர்ஜி சிறு கொப்புளங்களுடன் தோன்றும். இத்தோல் அலர்ஜியை போலவே பேசட் என்ற புற்று சுமார் 50 வயதிற்கு பிறகு காம்பை சுற்றி ஏற்படும். இப்புற்று ஆரம்பத்தில் எக்சிமா தோல் அலர்ஜி நோயை போல் தோன்றுவதால் உரிய மருத்துவம் ஆரம்பத்தில் கொடுக்காது அலட்சியப்படுத்தப்படுகிறது. உண்மையில் இதை முற்றிலும் அறிய வேண்டியது அவசியம். அதாவது பேசட் புற்று ஒரு மார்பகத்தில் தான் தோன்றும். அப்படி தோன்றுவது சாதாரண தோல் மருத்துவத்திற்கு கட்டுப்படாது. புற்று காம்பை சுற்றி இருந்தால் காம்பு சிறு
சிறுக சிறுக குறைந்து கடைசியாக அழிந்து போய்விடும். இப்புற்று இத்துடன் இல்லாது கருவளையத்தையும் மார்பகத்தையும் சுமார் 2 ஆண்டுகளில் பாதித்து புண்ணாக காட்சியளிக்கும். இந்நிலைக்கு செல்ல முன் காம்பை சுற்றி புண் ஏற்பட்டால் அதை ஓர் தொடர் கதையாக ஆக்காது முழு ஆய்வு செய்து மருத்துவம் பெறுதல் அவசியம். காம்பு வலியில் காம்பு வலி கசிவு நீரை கண்டு கலங்க வேண்டாம். மகப்பேறு காலத்தில் சிறு அளவு நீர் போல் கொலஸ்ட்ரம் காம்பில் அரிதாக வெளிவரும். இது சாதாரணமாக ஏற்படும் ஓர் உடல் இயக்க மாற்றமே. குழந்தை பிறந்த பிறகும் முதல் 3 நாட்களில் பால் வெளிவரும். ஆனால் இவற்றை தவிர கசிவு நீர்கள் இக்காம்பின் வழியாக பல நிறங்களில் வெளிவரும். இந்நிறங்கள் ஒவ்வொரு நோயை குறிப்பதாக அமையும். காம்பில் இளம் வயதில் பால் வடி குழாயில் ஏற்படும் இரத்தம் தீங்கற்ற கட்டியாக மாப்பிலோனாவை ஒட்டியதாக இருக்கும். இதுவன்றி வயதான காலங்களில் இரத்தம் அல்லது தெளிவான நீர் வெளிவந்தால் புற்றா என்று சந்தேகிப்பது மிக அவசியமாகும். உடல் இயக்க காரணமாக ஏற்படும் நீர்க்கட்டியினால் தெளிவான நிறமற்ற நீர் அல்லது நீல நிற நீர் வெளிவரும். இதேபோல் பால் கட்டியில் பாலும் சீழ்கட்டியில் உள்ள பொழுது சீலும் வெளிவரும் வாய்ப்புகள் மிகுதியாகும். மார்பகம் ஒரே அளவில் எல்லோருக்கும் இருப்பதில்லை. மார்பகம் சிறிதாகவோ பெரிதாகவோ அவர்கள் உடல் வாகு பாரம்பரியம் ஊட்டச்சத்து முதலியவற்றை பொறுத்தே அமைகிறது. பெண்களுக்கு மார்பக அளவு மிக சிறிதாகவோ மிக பெரிதாகவோ இருப்பின் வாழ்க்கையே சற்று சங்கடமாக ஆகிறது. சிறியதாய் இருக்கும் மார்பகத்தை அதனை தன் உடல் அழகிற்கு ஏற்ற அளவில் மாற்று ஒட்டு அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. மிக சிறியதாய் மார்பகம் உள்ள பெண்களுக்கு வயது 20 முதல் 30 ஈஸ்ட்ரோசின் ஹார்மோன் மருத்துவம் மார்பக பெரியதாவதற்கு உதவும். மிக பெரியதாக மார்பகம் திடீரென்று யாதொரு காரணம் அறியா நிலையில் அல்லது முதல் பேறு காலத்திற்கு பிறகு ஏற்படலாம். சில சமயம் இவை பெருத்து தொடையே கூட தொடுவதாக தொங்கி காணப்படுகிறது. இந்நிலைக்கு காரணமாக சொல்லப்படுவது ஈஸ்ட்ரோசன் என்ற ஹார்மோன் மிகுந்த உணர்வு கூறுகளுடன் இருப்பதாலேயே ஆகும். சில சமயம் மார்பகத்திற்கு பின்னால் உள்ள கொழுப்பு கட்டி கூட மார்பகத்தை பெரியதாக காட்டும். இவ்வித நோய் மிக அரியதாகவே பெண்களுக்கு ஏற்படுகிறது. மார்பகங்கள் தொளதொளவென்று தொங்குவதை சாதாரணமாக எந்த பெண்ணும் விரும்புவதில்லை. அழகாக இருந்த அமுத கலசம் அடர்த்தி குறைவதற்கான காரணம் அல்லது பொதுவாக தேவைக்கேற்றதற்கு பெரிதாக ஆவதற்கான காரணம் பூ பெய்துதல். திடீரென்று நடைபெறும் கருக்கலைப்பு, குழந்தை பால் குடிக்கும் நிலை, மேலும் உடல் பருமன் ஆதல் ஆகியவை ஆகும்.